வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்ரீரங்கத்துக்கே ஸ்பெஷலான அக்காரவடிசல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ட்ரெடிஷ்னலா நம்ம பானையில பண்ணுவோம். நான் அதோட வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இது ரொம்ப குவிக்காக ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபியை குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு டேஸ்டான அக்கார வடிசல் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கப்பில் தான் நான் எல்லாத்தையுமே அளந்திருக்கேன். இதோட கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப் வச்சு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வறுத்துடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். ஆனால் இந்த ரெசிபியை பண்ணி முடிக்கும் போது நிறைய வரும். இந்த மாதிரி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதை நல்லா கலைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அலசி வச்சுட்டேன். இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 6 கப் பால் சேர்த்துக்கிறேன். அக்கார வடிசல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாலில் தான் வேக வைப்பாங்க. நீங்கள் 1 கப் வேணால் பாலுக்கு பதிலாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைல்யூட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 5-6 விசில் நல்லா வேக விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது குழைவாக வெந்துருச்சு. பொங்கல் வேக வைக்கிற மாதிரி தான் நல்லா குழைவாக ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் அரிசி எடுத்த கப்லேயே 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் தான், அதனால் டைரெக்டாக இதிலேயே நான் ரைஸை சேர்த்துட்றேன். வேக வச்ச ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பால்லையே இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த பாலில் குக் ஆகுறது தான் இதோட டேஸ்ட்டே. இது முடிஞ்சு வரும்போது பால் நல்லா சுண்டை காஞ்சிரும். அப்போ அந்த சுண்டை காய்ச்சின பாலில் வெல்லத்தை போட்டு சாப்பிடும் போது அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இது ரெடி ஆகிட்ருக்கும் போதே நம்ம வெள்ளைப்பாகு பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி எடுத்த கப்லேயே 3 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டியாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. 3 கப் எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சி ரெடியானாலே போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். பாதிக்கு பாதி நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் வந்ததுக்கப்புறமா இந்த பாகை நம்ம வேக வச்சுட்டு இருக்க அரிசியோடு சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க, மண் இருந்துச்சுன்னா போயிடும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லிக்விடாக இருக்குன்னு நினைக்க வேணாம். இது வேக வேக தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டே இருங்க. இந்த மாதிரி இருக்கிறது அப்படியே க்ரீமியாக மாறி வரும். அந்தளவுக்கு இதை வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே செம்ம க்ரீமியாக இருக்குது. பால் கூட நல்லா வத்தி வந்துருச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ சாப்பிடவே முடியாது. ஒரு துளி மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் வேணும்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். பார்க்குறதுக்கு கண்டன்ஸ் மில்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து முந்திரி திராட்சையை வறுத்து நெய்யோடு இதில் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். இதோட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை செவக்க நல்லா வறுத்துருங்க. இதில் நெய் இவ்வளோ சேர்த்தாதான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரும்போது இதில் 10-15 திராட்சை சேர்த்துடலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க.
இந்த மாதிரி புசு புசுன்னு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கு. நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா க்ரீமியாக ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி பானையில் பண்ணியிருக்கேன், ஆனால் குக்கரில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த டெக்ஸ்சர் ரொம்ப ஈஸியாக வந்த மாதிரி இருந்துச்சு, கஷ்டமே இல்லாமல் இருந்தது. இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான அக்கார வடிசல் செம்மையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் அடித்து சொல்வேன், எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாக மாறிடும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.